அவருடைய தலைவர் அருமை சகோதரர் கே எஸ் அழகிரி அவர்களே, தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர், சக நாடாளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற காங்கிரஸ் குழுவினுடைய வைஸ் பிரசிடென்ட், துணைத் தலைவர், அன்றைக்கிடைய சகோதரர் கௌரவ் கோகாய் அவர்களே, ஏபிஆர்ஓ சகோதரி சட்டமன்ற உறுப்பினர் அஞ்சலி அவர்களே, அன்றைக்குரிய நம்முடைய மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் செயலாளர் சகோதரர் ஸ்ரீவல்ல பிரசாத் அவர்களே, அன்றைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர்கள், இலக்கிய செல்வர் அருமையண்ணன் குமரி அனந்தன் அவர்களே, அன்றைக்குரிய அருமையண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களே, அருமை நண்பர் இவி கே எஸ் இளங்கோவன் அவர்களே, அருமை நண்பர் தங்கபால் அவர்களே, அன்றைக்குரிய வருகின்றிருக்கிற பிரவீன் சக்கரவர்த்தி, அன்றைக்குரிய சகோதரர் சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ், மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து அகில இந்திய அளவிலே செயலாளராக இருக்கக்கூடிய அகில இந்திய செயலாளர்களே, அன்பார்ந்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியிலே பல்வேறு பொறுப்பில் இருக்கிற அணிகளுடைய தலைவர்களே, மாநிலத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் மாநில அளவிலான பல்வேறு பொறுப்பில் இருக்கிற துறை தலைவர்கள், பொதுச் செயலாளர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து மாநில நிர்வாகிகளே, மாவட்ட தலைவர்களே, பல்வேறு அணிகளுடைய தலைவர்களே, வரவேற்றிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்படைப்பாளர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் பிசிசி உறுப்பினர்களாக, மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுக்குழு உறுப்பினர்களாக முதன்முறையாக தேர்வு செய்யப்பட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கிற புது பிசிசி உறுப்பினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை மகிழ்ச்சியோடு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாம் முறை மூன்றாம் முறையாக தேர்வுபட்டு பல ஆண்டுகளாக பிசிசி உறுப்பினர்களாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும், மீண்டும் நீங்கள் தேர்வு பெற்றிருப்பதை ஒட்டி உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது குறைச்சலா கேட்டு இருக்கு, குறைச்சல தான் உருவாகும். So it means new members have come in more in number. Anyway, it's good also. புதுசா நிறைய வந்தா தான் கட்சி வளர்ந்துட்டே இருக்கு அர்த்தம். சோ அதனால மொத்தத்திலே வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலை முறைப்படி மிக சிறப்பாக மேற்பார்வையிட்டு நடத்தியிருக்கிற நம்முடைய பிஆர்ஓ, எலெக்ஷன் பிஆர்ஓ திரு கௌரவ் கோகாய் அவர்கள், சிறந்த நாடாளுமன்ற, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பீக்கர் இன் பார்லிமெண்ட், இஸ் அவர் கொலீக் இன் பார்லிமெண்ட், இஸ் அ காங்கிரஸ் ஃப்ளோர் டெபுட்டி லீடர் ஆல்சோ. ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஹிம் அண்ட் தேங்க் ஹிம் ஃபார் ஹிஸ் யோமன் சர்வீஸ், குட் சர்வீஸ் இன் கண்டக்டிங் த எலெக்ஷன் இன் எ சக்சஸ்ஃபுல் வே. Sir, thank you for your all guidance and for completing this election process very successfully. I congratulate you.
அன்புகாத பிரசிடென்ட், அன்புகாத ஆளுநர், எக்ஸ் பிரசிடென்ட், அன்புகாத ஆர் மெம்பர்ஸ் எலெக்டட் ஹியர், லக்லி கங்கிராஜுலேட் அதர் மிஸ்டர் சனல் அண்ட் மிஸ்ஸஸ் அஞ்சலி எம்எல்ஏ, தே ஆர் நோ டிசர்வ் அவர் அப்ரிசியேஷன் அண்ட் கங்கிராஜுலேஷன். அதுக்கு அடுத்தபடியாக இதையெல்லாம் மேற்பார்வையிட்டு சிறப்பாக நடத்துவதற்கு துணை நின்றிருக்கக்கூடிய நம்முடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் அழகிரி அவர்களையும் மனமாற பாராட்டுகிறேன். அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட தலைவர்கள் இந்த பணி சிறப்பாக நடக்க வேண்டும் என்றால் கட்சியினுடைய முதுகெலும்பு என்று சொன்னால் அந்த 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 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் தான். எனவே அந்த மாவட்ட தலைவர்களை எல்லாம் வெற்றிகரமாக உறுப்பினர் சேர்க்கையாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே வட்டார தலைவர்கள் வரை, மாவட்ட தலைவரோ வட்டார தலைவரோ இல்லாமல் கட்சி அமைப்பு சிறப்பாக செயல்பட முடியாது. நீங்கள் எல்லாம் இங்கே உறுப்பினர் சேர்க்கையாக இருக்கட்டும், தேர்தல் நடத்துவதாக இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் உங்களுடைய பங்கு மகத்தானது. அதற்காக உங்கள் எல்லோரையும் பாராட்ட கடமை பெற்றிருக்கிறோம். இப்போது முதல் சிறப்பு பொதுக்கூட்டம். இதிலே நம்முடைய தலைவர் அன்புக்குரிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் சிறப்பான நடைமுறையத்தை நம்முடைய மாநிலத்திலே தொடங்கினார். கன்னியாகுமரி தொடங்கி ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் வரை போகிற இந்த 3500 கிலோமீட்டர் 160 நாள் உள்ளிட்ட இந்த பாத யாத்திரை என்பது தமிழ்நாட்டிலே தொடங்குவதற்கான கிடைத்த வாய்ப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமையாக நாம் எல்லோரும் கருதி பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அதை சிறப்பாக நிலைநாட்டின் முதல் தொடக்கம் சிறந்த முடிவுக்கு, வெற்றிகரமான முடிவுக்கு ஆரம்பம் என்பார்கள். அந்த வகையிலே முதல் தொடக்கம் அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அதிலே வந்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று தேசிய கொடியை தந்து அந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியோடு தொடங்கி வைத்தார். அவருக்கும் நாம் நம்முடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற நம்முடைய மாநில தலைவர் அழகிரி அவருடைய தலைமையில் தமிழ்நாடு முழுதும் 9 மண்டலங்களாக பிரித்து அவரோடு நாங்கள் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் சென்று மற்றும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து அந்த பொதுக்கூட்டத்தையும் நடைபயணத்தையும் வெற்றிகரமாக ஆக்கி தாருங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்ள அங்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்ததையும் விட அதிகமாக ராகுல் காந்தி அவர்களுடைய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, அவருடைய கன்னியாகுமரி நடைபெற்ற பயணமாக இருந்தாலும் சரி, அதை இமாலய வெற்றியாக, மாபெரும் வெற்றியாக மாற்றி தந்த பெருமை உங்கள் எல்லோரையும் செய்யணும். அதற்காக பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி அந்த நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக ஆக்கி தந்த உங்கள் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றி. நான் அந்த நிகழ்ச்சிகளிலே பேசும்போதெல்லாம் சொன்னேன், காங்கிரஸ்காரருக்கு கடவுள் யார் என்றால் ராகுல் காந்தி தான். எனவே அவரே வருகிறார். ராகுல் நம்முடைய கடவுள், நம்முடைய தலைவர், நம்முடைய குரு, எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவுளை நம்முடைய இலங்கோர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அவர் கடவுள், கடவுள் இல்லை என்பவர். அவர் குருன்னு எடுத்துக்கிட்டோம் அல்லது ஆசான் எடுத்துக்கிட்டோம். எனவே நம்முடைய குரு ஆசான் ஒவ்வொரு காங்கிரஸ்காரருக்கும் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி தான். எனவே அவருடைய பயணம் வெற்றியாக அமைய வேண்டும் என்று நாம் விரும்பினோம். எல்லோரும் அதற்காக பாடுபட்டீர்கள், பாடுபட்டோம். அது மிக சிறப்பாக அமைந்தது. எல்லோரும் சேர்ந்து உழைத்திருந்தாலும் யாரு கேப்டன் யாருன்னா நம்முடைய மாநில தலைவர் அழகிரி அவர்கள் தான் அதற்கான கேப்டன். கேப்டன் ரிசர்வ்ஸ், கங்கிராச்சுலேஷன்ஸ், அப்ரிசியேஷன்ஸ். அவருக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
அவர் கடந்த 3-4 வருஷமாக மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்வதா வேண்டாமா என்று தெரியாமல் இருக்கிறேன். முடித்து போவதாக இருந்தால்தான் நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை திரும்பி வந்தார், அதனால்தான் நன்றி சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று யோசிக்கிறேன் என்று சொன்னேன். ஆனாலும் ஒரு தீர்மானம், அந்த தீர்மானம் காங்கிரஸ் கமிட்டியுடைய உத்தரவின் பேரில் அல்லது டைரக்ஷன் பேரில் இங்கே நாம் நிறைவேற்ற இருக்கிறோம். அது என்ன தீர்மானம் என்றால், பிசிசி முடிந்தவுடன் நீங்கள் எல்லாம் அகில இந்திய தலைவர் அன்னை சோனியா காந்தி அம்மையாருக்கு ஒரு அதிகாரம் வழங்குகிறீர்கள். அதற்கான தீர்மானம் இங்கே வாசிக்கப்பட இருக்கிறது. அது என்ன தீர்மானம் என்றால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு தலைவரை நியமிக்க அன்னை சோனியா காந்திக்கு அதிகாரம் தருகிறோம் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம். அதுபோல ஏஐசிசி உறுப்பினர்கள் யாரெல்லாம் நியமிக்கப்பட வேண்டும் என்பதையும் அன்னை சோனியா காந்தி அம்மையார்கள் நியமிக்க அதற்கும் அனுமதி வழங்கி தீர்மானம் நிறைவேற்றுகிறோம். இந்த ரெண்டுக்கான தீர்மானம் தீர்மான வடிவத்திலே வாசிக்கப்படும். உங்களுடைய கரவொலியோடு அது நிறைவேற்றப்பட இருக்கிறது. ஆக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய அடுத்த முறை தலைவர், இந்த டவுன் முடிந்து வருகிற ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும், யாரை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நீங்கள் நியமிக்கிறார்களோ, அப்படி வருகிற காங்கிரஸ் தலைவருக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பூரண ஒத்துழைப்பு தந்து காங்கிரஸை எதிர்காலத்தில் வெற்றிகரமாக ஒளிமயமான எதிர்காலத்தோடு காங்கிரஸ் வெற்றி நடை போட அனைவரும் ஒத்துழைப்பு தருவோம் என்கிற சபதத்தையும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் எடுத்துக்கொண்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். ஒன்று. இரண்டாவது தீர்மானம், அகில இந்திய தலைவரே காங்கிரஸ் தலைவர் வர வேண்டும். ஓகே, அடுத்த தீர்மானம் பின்னாடி வாசிப்பார்கள், அடுத்த தீர்மானத்தை வாசிப்பார்கள். ஆனால் என் தீர்மானத்தை நான் சொல்கிறேன். என் தீர்மானம் என்னவென்றால், மோடிக்கு மாற்று என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். காங்கிரசுக்கு மாற்று கிடையாது, பிஜேபிக்கு மாற்று என்பது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். இந்தியாவிலே பல மாநில கட்சிகள் இருக்கலாம், தேசிய கட்சிகள் இருக்கலாம், ஆனால் இந்தியா முழுவதும் ஜாதி மத மொழி எல்லா எல்லைகளையும் கடந்து எங்கும் பரவியிருக்கிற ஒரே இயக்கம் காங்கிரஸ் இயக்கம் மட்டும்தான். இந்தியாவிலே பல தலைவர்கள் இருக்கலாம், ஆனாலும் தேசம் முழுவதும் மக்களாலே அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் மோடிக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். அவருடைய நடைப்பயணம் கின்னஸிலே இடம்பெறப் போகிறது, வெற்றி பயணமாக அமையப் போகிறது. இன்றைக்கு அவர் பயணத்தாலே பிஜேபி மிரண்டு கிடக்கிறது. அதனால் தான் அவர் என்ன பனியன் போடுகிறார், என்ன ஜட்டி போடுகிறார், என்ன செருப்பு போடுகிறார் என்றெல்லாம் தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு பிஜேபி நிலை குலைந்து போயிருக்கிறது. அவருடைய பாத யாத்திரை தொடங்கியதற்கு பின்னாலே ஒரு அகில இந்திய கட்சியுடைய நிர்வாகிகள் அவர் என்ன ஜட்டி போடுறார், பனியன் போடுறாரெல்லாம் விமர்சனம் பண்ணுவார்களா? கிட்டிங் பிலோ த பெல்ட் என்பார்கள், தரக்குறைவான விமர்சனங்கள். இதற்கு காரணம் என்பது எல்லோருடைய பார்வையும் ராகுல் காந்தி மேலே இருக்கிறது. அதன் காரணம், அவர்தான் நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம், அவர்தான் நம்முடைய ஒரே நம்பிக்கை நட்சத்திரம். என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், தீர்மானம் எந்த வழியிலே வருகிறதோ வரட்டும், தீர்மானம் வாசிக்கப்படும். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை தலைவர் ராகுல் காந்தி ஏற்க வேண்டும். அப்போதுதான் கட்சி, காங்கிரஸ் கட்சி மேலும் வளர முடியும், மேலும் சிறப்பாக செயல்பட முடியும். அது மட்டுமல்ல, மோடியை வீழ்த்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக வரக்கூடிய ஆற்றல், அதற்கான தகுதி பெற்றிருக்கிற ஒரே தலைவராக தலைவர் ராகுல் காந்தி மட்டுமே திகழ்கிறார். அவர் பிரதமர் தான், அவர் தான் நம்முடைய பிரதமர் வேட்பாளர், அவர் தான் நம்முடைய காங்கிரஸ் தலைவர். அந்த வகையிலே நாம் எல்லோரும் அதற்கான முயற்சியிலே தொடர்ந்து பாடுபடுவோம், உழைப்போம். நன்றி, வணக்கம்.